கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்கள் யாவர்வரையும் சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின மகா பெரிய இரக்கத்திற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு வேத வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:10. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து உடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான வாலிப தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரையும் கதரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வார்த்தையின்படி தேவன் அதற்கு கீழே ஒரு ஓமியை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரெண்டு பசங்களில் இளைய மகன் அப்பா இடத்துல ஒரு நாள் வந்து எனக்கு உரிய ஆஸ்தியினுடைய பங்கை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பாவும் அவன் கேட்டது மாதிரியே அவனுக்கு உரிய பங்கு கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட வீட்டை விட்டு அவர் வெளியேறுறாரு. வெளியேறி போய் அந்த காசு கையில் இருக்கும்போது தானாகவே நண்பர் வட்டாரங்கள் கூடிடுவாங்க. அதே போல் அவருக்கும் நண்பர் வட்டாரங்கள் எல்லாரும் அவரை சூழ்ந்து கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப தூர தேசத்துக்கு போய் ரொம்ப ஜாலியாக தன்னுடைய வாழ்க்கை அவர் வாழ்கிறாரு. பல வருடங்கள் கழிந்து போயிருக்கும், எல்லா காசும் தீர்ந்து போயிடுச்சு, நண்பர்களும் கடந்து போயிட்டாங்க. இப்போ அவர் போய் சேர்ந்த தேசத்துலேயும் பஞ்சம் உண்டாயிருந்தது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கையில் காசு இல்லை, சொந்த பந்தம் இல்லை, அப்பா அம்மா இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை, யாருமே தெரியாத ஒரு இடம் அகப்பட்டுக்கிட்டார். தன்னுடைய வயிற்று பசியை தீர்க்கிறதுக்காக அந்த தேசத்தில் உள்ள ஒரு குடியானவரிடத்துல போய் வேலை கேட்குறாங்க. அவரும் ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன வேலை தெரியுமா? வயலில் பன்றிகளை மேய்க்கிற வேலையை கொடுக்குறாரு. இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவருடைய அப்பா ஒரு பெரிய பணக்காரர், அவங்க வீட்டில் அநேக வேலைக்காரங்க, வேளா வேலைக்கு சாப்பாடு, நல்ல வஸ்திரம், நல்ல பண வசதி, நல்ல வஸ்துக்கள் சொத்துக்கள் எல்லாம் உள்ள ஒரு வீட்டோட பையன் இப்போ பட்டினி கிடந்த தன் வயிற்றுக்காக பன்றியை மேய்க்கிறாரு. அந்த பன்றிக்கு வைக்கிற அந்த தவிட்டை சாப்பிட்டாவது தன்னுடைய வயிற்று பசியை தீர்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வர்றாரு. அதையும் அவருக்கு கொடுக்க யாரும் தயாராக இல்லை. அதனால் அந்த வேலையிலிருந்து அவரை வெளியே தள்ளிடுறாங்க. இவருக்கு இப்போந்தான் பசியின் கொடுமை என்னன்னு புரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காசும் இல்லை வாங்கி சாப்பிட்லானா. இப்போ அவருக்கு புத்தி தெளியுது. புத்தி தெளிஞ்சிட்டு யோசிக்கிறாரு, ஐயோ நம்ம அப்பா வீட்டில் எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு இருக்கு, வேலைக்காரங்கள்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க, நான் போய் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு, அழுறாரு, புலம்புறாரு. சரி, கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாரு, நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன், அப்பா கிட்டே போய் சொல்லுவேன், அப்பா நான் கடவுளுக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்யிட்டேன், இனி என்னை உங்கள் குமாரை நீ நினைக்க வேணாம், உங்கள் பிள்ளைன்னு என்னை நினைக்க வேணாம், அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. இவர் கிளம்பி இவருடைய ஊருக்குள்ளே நுழையும் போது இவர் போன நாளிலிருந்தே தன்னை பையன் திருப்பி வருவான்னு காத்துட்டு இருந்த அப்பா ஒரு பையன் கடந்துடுறதை பார்த்து தான் பையன்தான் நினச்சி யூகித்த ஓடி போகிறாரு. ஓடி போய் அவனை அடையாளம் கண்டுபிடிச்சி அவனை கட்டி பிடிச்சி என்ன செய்கிறாரு, முதல்ல அவனை முத்தம் செய்கிறாரு. முத்தம் செய்த அவனை கூட்டிகிட்டு வர்றாரு வீட்டுக்கு. கூட்டு வரும்போது பையன் சொல்கிறான், நான் உங்களுக்கு விரோதமாக கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்த உங்கள் பையன் என்னை நினைக்க வேண்டாப்பா, நான் அதுக்கு தகுதி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். அவர் அதை ஒன்றும் கண்டுக்கல, வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஊழியக்காரங்கிட்ட சொல்கிறாரு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வாங்க, அதை எடுத்து இவனுக்கு போடுங்க, அவனுக்கு கைக்கு மோதிரத்தை போடுங்க, காலுக்கு பாதரட்சியை போடுங்க, கொழுத்த கன்றை அடிங்க, நல்ல ஒரு விருந்து நம்ம படைக்கணும், புசிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கீத வாத்தியங்களை முழங்க பண்ணுங்க, நர்ண கழிப்பை உண்டாக்குங்க, எல்லாம் ஆர்டர் அப்பா பையனுக்கு. எல்லாமே அங்கே நடக்குது, தடப்புடலாக நடக்குது. இப்போ மூத்த குமாரன் வந்து வயலுக்கு போயிருக்கிறாரு, அப்பாவுடைய வயலில் வேலை செய்ய போயிருக்கிறாரு. வேலை செய்து முடித்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது வீட்டில் ஒரே சத்தம், ஒரே பாட்டு சத்தம், ஆடல் பாடல். ஒன்றும் புரியலை, என்னடா வீட்டில் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு இது இல்லையே, கல்யாணம்னு வரலையே சொல்லிக்கிட்ட ஊழியக்காரன் ஒருவனை அழைச்சி கேட்குறாரு, என்ன வீட்டுக்குள்ளே அப்படின்னு. ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஐயா உங்கள் தம்பி திருப்பி வந்திருக்கிறாங்க, அதனால தான் அப்பா ஒரு கொழுத்த கன்று அடித்து விருந்து உண்டாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு பயங்கர கோபம், சார்
ஒரு ஒழுங்கில்லாத ஒரு பையன் ஒழிஞ்சு போனான்னு பார்த்தா திருப்பி வந்திருக்கிறான்ட்டு அவனுக்கு இப்படிலாம் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போதுக்கு இஷ்டமே இல்லை, வெளியே நின்றுக்கிட்டாரு. அதை பார்த்தா அப்பா வெளியே வர்றாரு, பையனை பார்த்து போய் கூப்பிட்றாரு, வாப்பா உள்ளே வாப்பா, சீ நான் வர்றதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடூரமாக கடுமையாக பேசுகிறாரு. இவ்வளோ வருஷம் நான் உங்கள்கிட்ட இருந்திருக்கிறேன் இல்லையா, இன்னைக்காவது நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா, கீழ்ப்படியாமல் நடந்திருப்பேனா, உங்களுக்கு தானே ஊழியம் செய்துட்டே நான் இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு என்னைக்காவது நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனா, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்றைக்கு அவர் நல்லா ஆட்டுக்கூட்டி நீங்கள் அடித்து கொடுத்தீங்களா, எதுவுமே செய்யலையே இவன், இவ்வளோ வேசித்தனமாக வாழ்ந்து உல்லாசமாக வாழ்ந்து எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டேன், இப்போ வந்திருக்கிற இவனுக்கு போய் ஒரு கொழுத்த கண்டு அடிச்சுக்கிறீங்களே, இது என்ன இடத்துல நியாயம் அப்படின்னு அவனுடைய நியாயத்தை கேட்குறான். அப்பா சொல்கிறாரு, உண்மைதான் மோனே, ஆனாலும் இவன் என்னை விட்டு கடந்து போயிட்டான், என்னை விட்டு தூரம் போயிட்டான், காணாமல் போயிட்டான், மறிச்சு போயிருப்பான்னு நினச்சான், ஆனால் திருப்பி வந்திருக்கிறான், அவனால் நம்ம அவனோட கூட சந்தோஷமாக இருக்கிறது தப்பில்லையப்பா, அதுவும் நியாயம் தானப்பா அப்படின்னு அப்பா எடுத்து உரைக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான வாலிப தம்பி தங்கச்சி வயதானவர்கள் அம்மா அப்பா எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்க யாராவது வாலிப பருவத்தில் தவறியிருப்பாங்க, தப்பு பண்ணியிருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியேறி தங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு வாலிபனை திருமணம் பண்ணியிருக்கலாம், இல்லை வாலிப பொண்ணை திருமணம் பண்ணியிருக்கலாம், அவங்க கையில் வீட்டிலேருந்து போகும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ஆனால் இப்போ அவங்களுக்குள்ளே இருந்த எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும், செலவாக்கி போயிருக்கும், இப்போ தன்னந்தனியாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த பையனுடைய வீட்லேயும் சேர்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, பொண்ணுடைய வீட்லேயும் சேர்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லையேன்னு சொல்லி நிற்கிற அந்த நிலை தான் அந்த ஊதாரி மகனாகி அந்த இளையகுமாரனுக்கும் வந்துச்சு. அப்போ தான் அவனுக்கு புத்தி தெளியுது. அது போல் இப்போ புத்தி தெளிஞ்சு நிற்பாங்க அவங்களுடைய பொண்ணுங்க, அவங்க பையன்கள் கண்டிப்பாக அப்பா வீட்டுக்கு போகலாம், அம்மா வீட்டுக்கு போகலாம், அவங்கள சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி இப்போ அவங்க வர நிற்கிற இந்த சமயத்தில் அவங்ககிட்ட வரும்போது, நீங்கள் அவங்கள சேர்த்துக்காமல் எங்களை கேவலப்படுத்திட்ட, எங்களை குடும்பத்தில் தலைக்குனியை வச்சுட்ட, நீ வராத, எங்களுக்கு கேவலமாக இருக்க உன்னை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் முரண்டு பிடிச்சிங்கன்னா, கண்டிப்பாக தேவன் சொல்கிறாரு, ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்னு சொல்லி, உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணது உண்மை தான், ஆனால் அவங்க திரும்பி வரும்போது அவங்கள சேர்த்துக்குங்க, அவங்கள சேர்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கும் சந்தோஷம், பரலோகத்துலேயும் சந்தோஷம், தேவனுக்கும் சந்தோஷம், உங்கள் பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம். அதுக்கு தான் தேவன் தன்னை எவ்வளவு பலியாக இந்த பூமிக்கு கொடுத்தாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அவங்க அந்த பலி எல்லாவற்றையும், அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும், பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்துக்கிட்டாங்க. இதை கேட்குற வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் செய்த தப்பு தான், அந்த தப்பை நீங்கள் ஒத்துக்கிட்டு உங்களை பெற்றெடுத்த உங்கள் அம்மா அப்பா இத்தனை வருஷமாக கண்ணீர் வடிச்சு, என் பையன் என்னை விட்டு போயிட்டானே, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாலே நான் எவ்வளோ செல்லமாக வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோடு இருக்கிற அந்த பெற்றோடத்தில் போய் உங்களோட தப்பை ஒத்துக்குங்க, உங்களை நீங்கள் செய்த தவறுகளை ஒத்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அவங்களுடைய ஆசையை வந்து எல்லாவற்றையும் அடக்கி தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி உங்களை இந்த அளவுக்கு வளர்த்தி விட்ட அம்மா அப்பாவை தூக்கி வீசிட்டீங்க ஒரு நிமிஷத்தில், பரவாயில்ல இப்போ ஒன்றும் ஆகலை, நீங்கள் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்களை பெற்றெடுத்த அம்மா அப்பாக்குள்ள ஈரம் இருக்கும், இறக்கம் இருக்கும், மனதுருக்கம் இருக்கும், நீங்கள் போய் கேளுங்க, அவங்க சேர்த்துக்குவாங்க, அவங்கள அன்பாக சேர்த்துக்குவாங்க, மறுபடியும் இந்த தப்புக்களை செய்யாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. இந்த நேரம் வரைக்கும் நான் தவறலக்கா, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி நல்லது அப்படியே இருங்க, தேவக்கிருபை உங்களை தாங்கட்டும், ஆனால் நீங்களும் தவறி போயிடக்கூடாது, மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்க கூட நிற்கிறத கூடாத காரியம்னு சொல்லி வேதம் சொல்கிறத என்னை ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் தரிச்சிருங்க, ஜபம் செய்யுங்க, இசப்பா நான் அந்த தவறில் விழுந்துடக்கூடாது, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக தேவன் உங்களை இந்த பாவத்திலிருந்தும் இந்த பொல்லாத தடுமாற்றத்திலிருந்தும் உங்களை விலக்கி பாதுகாப்பாராக, கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ எவ்ரிபடி.